ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் லேர்னிங் ட்ரிக்ஸ் சேனல் நான் உங்கள் கிரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீவெண்ட்ல யூஸ்டு சென்டென்ஸோட எபிசோட் ஃபோர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எதுக்குன்னா இப்போது நம்ம சொல்லுவோம்ல ஒரு நான் அவர் பார்க்கவே இல்லை கடந்த ரெண்டு நான் அவர் பார்க்கவே இல்லை அந்த மாதிரி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா ஐ ஹாவின் சீன் நேம் ஃபார் த பாஸ்ட் டூ மந்த் ஐ ஹாவ் சீன் சி நேம் ஃபார் த பாஸ்ட் டூ மந்த்ஸ் கடந்த இரண்டு மாதங்களாக நான் அவரை பார்க்கவில்லை கடந்த இரண்டு கடந்த இரண்டு மாதங்களாக நான் அவரை பார்க்கவில்லை ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் தான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் இப்போ உங்க ஆஃபீஸில் ஒருத்தர் ஃபங்க்ஷன் இருக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்க ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாரு ஸோ நீங்கள் லேட்டாக தான் போனீங்க அதுக்கு அடுத்த நாள் கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு நேற்று எப்போ நீ வீட்டுக்கு போனேன் எப்போ நீ வீட்டுக்கு போய் ரீச் ஆகன அந்த மாதிரி கேட்பார்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா வென் டிட் யூ ரீச் ஹோம் எஸ்டர்டே வென் டிட் யூ ரீச் ஹோம் எஸ்டர்டே நேற்று நீங்கள் எப்போது வீட்டிற்கு சென்றீர்கள் நேற்று நீங்கள் எப்போது வீட்டிற்கு சென்றீர்கள் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் இப்போ நம்ம கேட்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நீ அங்கே இருந்தியா நேத்து நீ அங்க இருந்தியா இல்ல நீ மண்டே வந்து திருச்சியில இருந்தியா இல்ல டியூஸ்டே வந்து திருச்சியில் இருந்தியா வெட்னஸ்டே வந்து சென்னையில இருந்தியா நம்ம அதே மாதிரி ஒரு அ மென்ஷன் பண்ணி அன்னைக்கு நீ தான் இருந்தியா அந்த கிழமை நீ தான் இருந்தியா அந்த மாதிரி கேக்குறது எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் வேர் யூ இன் திருச்சி ஆன் thursday வேர் யூ இன் திருச்சி ஆன் thursday வியாழக்கிழமை நீங்கள் திருச்சியில் இருந்தீர்களா வியாழக்கிழமை நீங்கள் திருச்சியில் இருந்தீர்களா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் இப்போது ஒரு ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம் நடக்குது அந்த ப்ராப்ளம் நடக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு உனக்கு இது ஆல்ரெடி தெரியும்ல அப்படின்னு உங்களை கை காட்டுறாரு அப்போ நீங்கள் சொல்கிற சொல்கிறீங்க எனக்கு எப்படி தெரியும் நான் தான் அப்போ இல்லை இல்லவழி எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுனா ஹவு டு ஐநு ஹவு டு ஐநூ எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் ஸோ இது சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் இப்போ நம்மளை ஒரு சில பேர் கேட்பாங்களே நீங்கள் போன வாரம் எங்கே போனீங்க லாஸ்ட் வீக் நீங்கள் எங்கே போனீங்க அது மாதிரி கேட்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுனா வேர் டிட் யூ கோ லாஸ்ட் வீக் வேர் டிட் யூ கோ லாஸ்ட் வீக் கடந்த வாரம் நீங்கள் எங்கு சென்றீர்கள் கடந்த வாரம் நீங்கள் எங்கு சென்றீர்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் பார்த்தா மாதிரி இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போகலாம் இப்போ ஏதோ இப்ப நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடுறீங்க அது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஆனா அது எவ்வளவு டேஸ்ட்னு சொல்லிட்டு உங்களால வார்த்தைகளை சொல்ல முடியாது என்னால வார்த்தையில சொல்ல முடியல அவ்வளவு டேஸ்டா இருக்கு அந்த மாதிரி சொல்லணும் அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ் ஐ கான்ட் எக்ஸ்ப்ரெஸ் இன் வேர்ட்ஸ் என்னால் வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாது என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல அவ்வளோ சூ அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ் இது வந்து நம்ம ஸ்வீட் ஸ்வீட்டுக்குன்னு சொல்லல ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு கவலையான ஒரு ரொம்ப துயரத்தில் இருந்தாலும் சரி அந்த துயரத்தை வெளிப்படுத்த முடியாது அந்த மாதிரி இடத்துலையும் இது யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போகலாம் இப்போ ஒரு சில பேர் ஆஃபீஸ்க்கு சரி எங்கேயுமே சரி ஒரு சில பேர் எப்பவுமே லேட்டாக வருவாங்க அவங்கள எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா ஹி இஸ் ஆல்வேஸ் லேட் ஹி இஸ் ஆல்வேஸ் லேட் அவர் எப்போதும் தாமதமாக இருக்கிறார் அவர் எப்போதும் தாமதமாக வருகிறார் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் இப்போ வந்து ஒருத்தர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து வீட்டுக்கு வராரு இது வந்து மண்டே ஸ்கூலுக்கு போக வேண்டிய டே பட் உங்கள் குழந்தை வந்து வீட்டிலே இருக்குது அப்போ அவருக்கு அவர் எப்படி கேட்பார்னா ஒய் வாஸ் சைல்டு அட் ஓம் ஒய் வாஸ் சைல்டு அட் ஓம் ஏன் குழந்தை வீட்டில் இருக்குது ஏன் குழந்தை வீட்டில் இருக்குது இன்றைக்கி ஸ்கூல் தானே ஏன் குழந்தை வீட்டில் இருக்குது அப்படி கேட்பாங்கள கேட்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இங்கிலீஷில் ஒய் வாஸ் சைல்டு அட் ஹோம் கேள்வி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் குழந்தை வீட்டில் இருக்குது அதுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சுரு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் ஆ இப்போது ஒரு சில பேர் கேட்பாங்க உங்களுக்கு வந்து புத்தகம் படிக்க பிடிக்குமா புக்கு புக்ஸ்லாம் நல்லா ரீட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு டூ யூ லைக் டு ரீட் புக்ஸ் டூ யூ லைக் டு ரீட் புக்ஸ் நீங்கள் புத்தகங்களை படிக்க விரும்ப விரும்புகிறீர்களா நீங்கள் புத்தகங்களை படிக்க விரும்புகிறீர்களா அந்த மாதிரி கேட்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல டூ யூ லைக் டு ரீட் புக்ஸ்ன்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தர் கால் மேலே காலை போட்டு உக்காஞ்சிட்டு இருக்காரு அந்த மாதிரின்னா அந்தமாதிரி இடத்துல வந்து இப்போ நீங்கள் அவர் காலை கீழே போடுங்கன்னு சொல்கிறது சொல்லணுன்னா எப்படி புட் புட்யோர் லேக் டவுன் புட்சியோர் லேக் டவுன் உங்கள் காலை கீழே போடுங்கள் உங்கள் காலை கீழே போடுங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்